Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம 3 BHK வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வெறும் வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சோ இது வந்து லேண்டோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படினா 30 அடிக்கு 35 அடி இருக்கு. சோ இதுல வந்து நம்ம 3 BHK பிளான் பண்ணியிருக்கோம். சோ நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு 35 அடி இருக்கு. இந்த சைடு டைமென்ஷன் பாத்தீங்க அப்படினா 30 அடி இருக்கு. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 BHK பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மெயின் கேட்டு இதில் வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். டாக் லெக்டு ஸ்டேர் கேஸில் இந்த மாதிரி ஏறி திரும்பி அதுக்கப்புறம் இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து 3x6 அடி அப்படிங்கிற சைஸில் சின்னதாக வந்து நம்ம ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெயின் டோர் தான் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால் ஆர் லிவிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வந்து 12x17 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஓப்பன் ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் ஃபோயர்லேருந்து எல்லா ரூமையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்டரி பெட்ரூமு. அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11x10 அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு டோர் இந்த இடத்துல வந்து டோர் கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து நமக்கு டோர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து 7x4 அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x14 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெரிய கிச்சனாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 11x7 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து 3 பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறனால நம்ம பெருசாக வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து தர முடியல. அட்டாச்சு டாய்லெட் வேணும் அப்படின்னா ஒன்று வந்து இந்த படிக்கடியில் இருக்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும், இல்லை அப்படின்னா இந்த டாய்லெட்டை கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வீட்டுக்குள்ளே கொடுக்குறது வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறனால நம்ம வந்து அது காமன் டாய்லெட்டாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்டோஸு. ஸோ விண்டோஸ் வந்து இந்த சைடு வந்து நமக்கு ஒரு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு ஃபுல்லாக வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறும் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப கம்மியான ஏரியாவில் நம்ம 3 BHK வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.